முக்கிய செய்திகள். கொரோனா இரண்டாம் அலை இன்னும் போயவில்லை. பண்டிகைகளை வீட்டிலேயே கொண்டாட மத்திய அரசு வலியுறுத்தல். கொரோனா மூன்றாவது அலை இம்மாத இறுதியில் தொடங்க வாய்ப்பு. தமிழகத்தில் திருவிழாக்கள், அரசியல், மத கூட்டங்களுக்கு தடை நீட்டிப்பு. விநாயகர் சதுர்த்திக்கு தடை விதிக்கப்படவில்லை. அவரவர் வீடுகளில் கொண்டாட முதலமைச்சர் அறிவுறுத்தல். கட்டுப்பாடுகளுடன் கொண்டாடப்பட்டு வரும் சதுர்த்தி விழா. வீடுகளிலேயே விநாயகரை வழிபடும் பொதுமக்கள். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் துடீர் மாற்றம். நாகாலாந்து ஆளுநர் ரவி புதிய ஆளுநராக நியமனம். வணக்கம். வணக்கம். நாட்டில் கொரோனா இரண்டாம் அலை இன்னும் ஓயவில்லை என்பதால் பண்டிகைகளை வீட்டிலேயே கொண்டாட வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக நாடுகளை மிரட்டி வரும் கொரோனாவின் இரண்டாவது அலை வேகமெடுத்ததை அடுத்து இந்தியாவில் தினசரி பாதிப்பு புதிய உச்சத்தை தொட்டது. ஏப்ரல் மே மாதங்களில் அதிக அளவில் பாதிப்பு பதிவான நிலையில் நாடு முழுவதும் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டன. கடந்த சில வாரங்களாக பாதிப்பு குறைந்து வந்த சூழலில் தொற்று எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் பதிவான கொரோனா பாதிப்பில் 68% கேரள மாநிலத்தில் பதிவாகி உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் 43,263 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் கேரள மாநிலத்தில் மட்டும் 32,000 பேர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன், நிதி ஆயோக் அமைப்பின் சுகாதார பிரிவு உறுப்பினர் திரு வி கே பால் மற்றும் இந்திய மருத்துவக் கழக உறுப்பினர்கள் கூட்டாக நேற்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். நாடு முழுவதும் 35 மாவட்டங்களில் வாராந்திர தொற்று பரவல் 10% மேல் உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். 30 மாவட்டங்களில் தொற்று பரவல் 10% வரை உள்ளதாக கூறிய அவர்கள், கொரோனா இரண்டாம் அலை நாட்டில் இன்னும் ஓயவில்லை என்பதால் பண்டிகைகளை உரிய கட்டுப்பாடுகளுடன் கொண்டாட வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டனர். Mass gatherings have to be discouraged and low-key observations of festivals this year will provide us opportunity to celebrate in a bigger way next year. Ganesh Chaturthi, then we have the Dashera, then we have Deepavali and Christmas. We have several festivals coming in the next few months. So if we will celebrate them in low key, they will be very useful and we can avoid the pandemic. தடுப்பூசி செலுத்துவது குறித்து விளக்கம் அளித்த திரு ராஜேஷ் பூஷன், கடந்த மே மாதம் 20 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் செப்டம்பரில் அது 78 லட்சமாக அதிகரிக்கும் என கூறினார். நோய் பரவலை கட்டுப்படுத்த பிறப்பிக்கப்படும் விதிகளை அறிவுரையாகவோ எச்சரிக்கையாகவோ எடுத்துக்கொண்டு பொதுமக்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதனிடையே விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் மகாராஷ்டிராவில் இன்று முதல் வரும் 19ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக கொண்டு செல்ல அனுமதி இல்லை என்றும், 5 பேருக்கு மேல் மக்கள் கூடக்கூடாது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திருவிழாக்கள், அரசியல், சமூகம் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள தடை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில், இந்தியாவில் கொரோனா தொற்றின் 3வது அலை இந்த மாத கடைசியிலோ அல்லது அடுத்த மாதத்திலோ தொடங்க வாய்ப்பு உள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை பயிற்சி நிறுவன சிறப்பு குழு எச்சரித்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார நலனை கருத்தில் கொண்டு ஏற்கனவே சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு அவை அமலில் உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இருப்பினும் திருவிழாக்கள், அரசியல் கூட்டங்கள், சமுதாய மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் நோய் தொற்றை தீவிரமாக பரப்பக்கூடிய நிகழ்வுகளாக மாறக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார். எனவே கொரோனா தொற்றின் 3வது அலையின் தாக்கம் தமிழ்நாட்டில் ஏற்படுவதை தடுக்கும் பொருட்டும், அண்டை மாநிலமான கேரளாவில் அதிகரித்து வரும் கொரோனா மட்டுமன்றி நிபா வைரஸ் நோயின் தாக்கம் கண்டறியப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டும், பொதுமக்கள் நலன் கருதி அதிகப்படியான மக்கள் கூடும் நிகழ்வுகளான திருவிழாக்கள், அரசியல், சமூகம் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தற்போது உள்ள தடை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கூட்டம் கூடும் இடங்களுக்கோ நிகழ்வுகளுக்கோ செல்வதை மக்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள அவர், பண்டிகைகளை பொதுமக்கள் தங்கள் வீடுகளிலேயே கொண்டாடுமாறும், பொது போக்குவரத்தை அவசியத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார்.
பள்ளி கல்லூரி வளாகங்களில் நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள திரு ஸ்டாலின், பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை கடைபிடிப்பது, கைகளை சுத்தம் செய்வது உள்ளிட்டவற்றை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். வழிபாட்டுத் தலங்களுக்கு செல்லும்போது கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ள அவர், கொரோனா விதிமீறல்களில் ஈடுபடுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் சூழலில் புதிதாக 1596 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது அலை காரணமாக கொரோனா பரவல் அதிகரித்ததை அடுத்து மே மாதத்தில் தினசரி பாதிப்பு தமிழகத்தில் 35,000 இருந்தது. ஊரடங்கு மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 159,684 பேருக்கு நேற்று கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 1596 பேருக்கு புதிதாக தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் நேற்று கொரோனாவால் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். 1534 பேர் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் 16,221 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தில் 224 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்ததாக சென்னையில் 186, ஈரோட்டில் 130, செங்கல்பட்டில் 108 பேர் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். மீதமுள்ள 34 மாவட்டங்களில் பாதிப்பு எண்ணிக்கை 100க்கும் கீழ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 4 பேருக்கு மட்டும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. அரியலூர், செங்கல்பட்டு, திண்டுக்கல், காஞ்சிபுரம் உட்பட 24 மாவட்டங்களில் கொரோனா உயிரிழப்பு எதுவும் நேற்று பதிவாகவில்லை. இந்நிலையில் அண்டை மாநிலமான கேரளாவில் தினசரி தொற்று 30,000 தாண்டியுள்ளதால் தமிழக எல்லைகளில் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் இருந்து கேரளா சென்று திரும்பும் உள்ளூர் வாசிகளுக்கும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பரிசோதனை சான்றிதழ் இல்லாமல் வருபவர்களுக்கு மாநில எல்லை பகுதிகளிலேயே சோதனை செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம் முழுவதும் நாளை மறுநாள் மெகா தடுப்பூசி முகாமை நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அந்தந்த மாவட்டங்களில் நடைபெறும் முகாம்களில் விடுபட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஒரு தீவிர தடுப்பூசி பெருமுகாம் ஒன்றை, மெகா வேக்சினேஷன் ஈவெண்ட் ஒன்று வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 12/9/2021 அன்று நடத்தலாம் என்று திட்டமிட்டு தடுப்பூசி மையங்களுடைய எண்ணிக்கையை எல்லாம் அதிகப்படுத்தி, எப்படின்னா நம்முடைய வாக்குச்சாவடிகள் வந்து மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்று. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடி இடங்களிலும் தடுப்பூசி போடலான்னு திட்டமிட்டிருக்கிறோம். சென்னை முழுவதும் நாளை மறுநாள் 1600 முகாம்கள் மூலம் சுமார் 3.5 லட்சம் பேருக்கு தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள சென்னை மாநகராட்சி தடுப்பூசி முகாம்கள் குறித்து www.chennaicorporation.gov.in என்ற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என அறிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்திக்கு தடை விதிக்கப்படவில்லை என்றும் அவரவர் வீடுகளில் கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர் திரு வேல்முருகன், பன்ருட்டி தொகுதியில் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதற்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு, ஆக்கிரமிப்பில் இருக்கும் கோயில் நிலங்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பன்ருட்டி தொகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள 75 கோயில் இடங்களும் ஒரு மாதத்திற்குள் மீட்கப்படும் என்று அவர் கூறினார். இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்தளவில் வரலாறு காணாத வகையில் இன்றைக்கு நிலங்களை கைப்பற்றி கொண்டிருக்கின்றோம். சுமார் 47 கிரவுண்ட் இடம் வடபழனியிலே தனியார் ஆக்கிரமிப்பிலே இருந்து 1,750 ரூபாய் மாத வாடகை கட்டி கொண்டிருந்து தனியாருக்கு பல நிகழ்வுகளுக்கு அதை வாடகை விட்டு கோடி கணக்கில் சம்பாதித்து கொண்டிருந்த நிலம், 46 கிரவுண்ட், 200 கோடி மதிப்பில் உள்ள அந்த நிலத்தை கையகப்படுத்த உள்ளோம் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த நிலங்கள் மீட்பு என்ற வேட்டை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர் தலைமையிலேயே தொடரும். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய பாஜக உறுப்பினர் திரு நயினார் நாகேந்திரன், விநாயகர் சதுர்த்தி விழாவை பொதுவெளியில் கொண்டாட விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின், விநாயகர் சதுர்த்திக்கு தடை விதிக்கப்படவில்லை என்றும் அவரவர் வீடுகளில் கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி, சமீப காலமாக குட்கா பொருட்கள் அதிகமாக பிடிபடுவதாகவும் குட்கா விற்பனை குறித்தும் கேள்வி எழுப்பினார்.
அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், குட்கா விற்பனையில் யார் யாரெல்லாம் கையூட்டு பெற்றார்கள், உடந்தையாக இருந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் என்று கூறினார். காவல்துறை அதிகாரிகள் முதல் அமைச்சர் பெயர் வரை அதில் இடம்பெற்றிருப்பதை எதிர்க்கட்சித் தலைவர் மறந்துவிடக்கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். குட்கா இருக்குது, இன்னும் அது ஒழிக்கப்படலை. அது ஒழிப்பதற்கான முயற்சியில் இந்த ஆட்சி தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. நீங்களும் ஆட்சியில் இருந்தப்போ குட்கா சம்பந்தமாக பல வழக்குகள் போட்டிருக்கலாம். ஆனால் அந்த குட்கா மூலமாக யார் யார் கைவிட்டு பெற்றிருக்கிறார்கள், யார் யார் தவறான வகையில் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள், போலீஸ் அதிகாரியிலிருந்து அமைச்சர் பேர் வர அதில் இடம்பெற்றிருக்கு. அதை எதிர்க்கட்சித் தலைவர் மறந்துடக்கூடாது. சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்புவது குறித்த எடப்பாடி திரு பழனிசாமியின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின், 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த தாங்கள் அதனை செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். கலைவாணர் அரங்கில் தற்போது சட்டப்பேரவை நடைபெறுவதால் நேரடி ஒளிபரப்புக்கு முயற்சி செய்யவில்லை என்றும், புனித ஜார்ஜ் கோட்டையில் பேரவை கூட்டம் நடைபெறும் போது நேரலையாக ஒளிபரப்பும் சூழலை ஏற்படுத்துவோம் என்றும் அவர் கூறினார். நாடு முழுவதும் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓம் என்ற பிரணவ மந்திர சொரூபமாக திகழும் விநாயகர் பெருமான் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதி என்று பிறந்ததாக ஐதீகம். விநாயகர் சதுர்த்தி விழா கணேஷ் சதுர்த்தி என்ற பெயரில் வட மாநிலங்களில் விமர்சையாக கொண்டாடப்படுவதுண்டு. இதையொட்டி டெல்லி, போபால், மும்பை உள்ளிட்ட நகரங்களில் பொதுமக்கள் விநாயகர் சிலை மற்றும் பூஜை பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். மும்பை தாராவியில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் கொரோனா பரவல் அச்சம் நிலவியது. இந்தூரில் சாக்லேட்டில் தயாரிக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் மக்களிடையே வரவேற்பு பெற்றது. பூரி கடற்கரையில் சங்குகளால் ஆன விநாயகரும் மணல் பரப்பில் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலையும் கவனம் ஈர்த்தன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அரசின் வழிகாட்டுதல் படி பொதுமக்கள் வீடுகளிலேயே மூல முதற் கடவுளை வணங்கி சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகின்றனர். பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய்தூங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. திண்டுக்கல்லில் ஆசியாவிலேயே மிக உயரமான 32 அடி உயரம் கொண்ட சங்கடஹர சதுர்த்தி விநாயகருக்கு பால், தயிர், பன்னீர், சந்தனம் உள்பட 16 வகை பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. சந்தன காப்பு அலங்காரத்தில் ஜொலித்த விநாயகரை ஏராளமானோர் பக்தியுடன் வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் கொரோனா கட்டுப்பாடு காரணமாக ஆலயத்திற்குள் செல்ல அனுமதி இல்லாததால் பக்தர்கள் வெளியே நின்று சாமி தரிசனம் செய்தனர். காலை 10 மணி அளவில் தீர்த்தவாரி நடைபெறும் என ஆலய நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோயிலில் பிள்ளையாருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் திடீரென மாற்றப்பட்டு புதிய ஆளுநராக முன்னாள் உளவுத்துறை அதிகாரி திரு ஆர் என் ரவி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக ஆளுநராக இருந்த திரு பன்வாரிலால் பஞ்சாப் மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தார். தற்போது அவர் பஞ்சாப் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டதை அடுத்து நாகாலாந்து மாநில ஆளுநராக இருந்த திரு ஆர் என் ரவி தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீ ரவீந்திர நாராயணன் ரவி என்றழைக்கப்படும் திரு ஆர் என் ரவி பீகார் மாநிலம் பாட்னாவில் பிறந்தவர். இயற்பியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்ற அவர் சில காலம் பத்திரிகை துறையில் பணியாற்றியதோடு IPS அதிகாரியாகி கேரளாவில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியுள்ளார். மத்திய அரசு பணிக்கு மாற்றலாகி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பணிபுரிந்துள்ள திரு ரவி உளவுத்துறையிலும் பணியாற்றியுள்ளார். 2012 அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்றிய திரு ரவி 2019 ஆகஸ்ட் மாதம் முதல் நாகாலாந்து மாநில ஆளுநராக பதவி வகித்து வந்தார். தற்போது தமிழக ஆளுநராக அவரை நியமித்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உத்தரவிட்டுள்ளார். அசாமின் ஆளுநராக பேராசிரியர் ஜெகதீஷ் முகி நாகாலாந்தின் பொறுப்புகளை கூடுதலாக கவனிப்பார் என கூறப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் குர்மித் சிங் உத்தரகாண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை, புதுச்சேரி உள்பட 19 இடங்களில் போர் விமானங்கள் அவசர காலத்தில் தரையிறங்கும் வசதி ஏற்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பார்மரில் அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலை 925A பகுதியில் அவசர காலத்தில் போர் விமானங்களுக்கான இறங்கு தளத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி ஆகியோர் நேற்று திறந்து வைத்தனர்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் விதமாக சென்னை, புதுச்சேரி, ராஜஸ்தான், மேற்கு வங்கம், ஆந்திரா, ஹரியானா உள்பட 19 இடங்களில் அவசர கால தரையிறங்கும் வசதி ஏற்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாடுமே சென்னை புதுச்சேரி மார்க்க பர் ஆபத்காலின் லேண்டிங் இசி பிரகார் கி ஏர்ஸ்ட்ரிப் விகசித் கர்னே கே லியே ஹம் டெக்னிக்கல் ஜாஞ்ச் கர் ரஹே ஜப் ஏர்ஃபோர்ஸ் கி அனுமதி மில் ஜாயேகி தோ வோ பி காம் ஷுரு கர் தேங்கே. தேசிய நெடுஞ்சாலையை கட்டமைக்கும் பணி அதிவிரைவாக மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலைகளை ராணுவ வீரர்களும் பயன்படுத்துவர் என்பதால் அவசரகால நிலைகளுக்கு அவை எப்போதும் தயாராகவே இருக்கும் என அவர் கூறினார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் விமானப்படை தளபதி திரு ஆர்கேஎஸ் பதூரியா ஆகியோரை சுமந்தபடி பரந்த சூப்பர் ஹெர்குலஸ் சரக்கு விமானம் பயிற்சியில் ஈடுபட்டு பின்னர் தரையிறங்கியது. ஜாக்வாரக போர்ப்படை விமானங்களும் அவசரகால இறங்கு தளத்தில் பயிற்சியில் ஈடுபட்டன. விநாயகர் சதுர்த்தி உட்பட 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக செங்கல்பட்டு சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விநாயகர் சதுர்த்தி இன்று கொண்டாடப்படும் நிலையில் அடுத்த 2 தினங்களுக்கு விடுமுறை என்பதால் தென் மாவட்ட மக்கள் சென்னையிலிருந்து ஒரே நேரத்தில் சொந்த ஊருக்கு படையெடுத்ததால் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியில் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சுங்கச்சாவடியில் பேருந்துக்காக காத்து நின்றவர்கள் பேருந்து ஏதும் கிடைக்காததால் லாரிகள் மற்றும் சரக்கு வாகனங்களில் ஏறி பயணம் மேற்கொண்டனர். போக்குவரத்து நெரிசல் குறித்து தகவல் அறிந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் சுங்கச்சாவடிக்கு வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினர். இதேபோல் 3 நாட்கள் தொடர் விடுமுறையை சொந்த ஊரில் கொண்டாட விரும்பியவர்கள் ஒரே நேரத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் குவிந்தனர். இதனால் அப்பகுதியை சுற்றியுள்ள சாலைகளில் நேற்று பிற்பகல் முதலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. முன்பதிவு இல்லாத பேருந்துகள் போதுமான அளவு இயக்கப்படாததால் தொலைதூரம் செல்ல வேண்டிய பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். அதிகாரிகளிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளில் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்பட்ட போதிலும் மற்ற இடங்களில் அது முறையாக கடைபிடிக்கப்படாததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். கொரோனா 2 அலை இன்னும் ஓயவில்லை என்பதால் பண்டிகைகளை வீட்டிலேயே கொண்டாட வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் திருவிழாக்கள், அரசியல், சமூகம் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள தடை அடுத்த மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் திடீரென மாற்றப்பட்டு புதிய ஆளுநராக முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஆர் என் ரவி நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.